டெய்லி டேஸ் தி டெய்லி. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்திய ஹாக்கி அணி வெண்கல பதக்கத்தை கைப்பற்றி அபாரம். ஸ்பெயினை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி வெண்கலம் வென்ற இந்திய அணி. பாரிஸ் ஒலிம்பிக் ஹாக்கி போட்டியில் வெண்கல பதக்கம் வென்ற இந்திய ஹாக்கி அணி வீரர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பல்வேறு தடைகளை கடந்து நம் நாட்டிற்கு பெருமை சேர்க்கும் விதமாக நமது வீரர்கள் பெற்றிருக்கும் கூடிய இந்த வெற்றி மெச்சத்தக்கது என்றும், இந்திய அணியின் கோல்கீப்பர் திரு சிஜேஷ் தொடர் முழுவதும் அரணாக நின்றதாக பாராட்டு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் ஆசிரியரை கொல்ல கத்தியுடன் பள்ளிக்கு வந்த 3+2 மாணவர்கள் கைது. விடிய ஆட்சியில் மாணவர்கள் கத்தியுடன் வலம் வரும் சம்பவங்களால் ஆசிரியர்கள் கடும் அதிர்ச்சி. சென்னை திருவொற்றியூர் மாநகர பேருந்தில் மாநில கல்லூரி மாணவர்கள் மற்றும் ஜெயின் கல்லூரி மாணவர்கள் ரகளை. மாணவர்களிடம் இருந்து 2 கத்திகள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் கல்லூரி பேராசிரியர்கள் கலக்கம். போதைப்பொருள் விற்பனையை தடுக்க தவறிய விடியா திமுக முதல்வருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் பொதுமக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதிகளில் பெட்டிக்கடைகளில் மிட்டாய் விற்பது போல் சர்வ சுதந்திரமாக போதைப் பொருட்கள் விற்கப்படுவதாக கடும் குற்றச்சாட்டு. போதைப்பொருள் விற்பனையை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டிய தமிழக காவல்துறையை எதிர்க்கட்சியினரை மட்டும் பழிவாகும் ஏவல் துறையாக பயன்படுத்துவதா என கழக பொதுச் செயலாளர் கேள்வி. எதிர்கால இளம் சந்ததியினரை போதைப்பொருள் புழக்கத்திலிருந்து காப்பாற்ற இனியாவது போதைப்பொருள் விற்பனையை முழுமையாக கட்டுப்படுத்த காவல்துறையினருக்கு முழு சுதந்திரம் அளிக்க விடிய அரசுக்கு வலியுறுத்தல். மேற்கு வங்க மாநில முன்னாள் முதல்வர் புத்ததேவ் பட்டாச்சாரியா உடல்நலக் குறைவால் காலமானார். மறைந்த முன்னாள் முதல்வர் புத்ததேவ் பட்டாச்சாரியா மறைவுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆழ்ந்த இரங்கல். சர்ச்சைக்குரிய வக்ஃப் வாரிய திருத்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தார் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு. மத்திய அரசின் திருத்த மசோதாவுக்கு காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு. மத்திய அரசு தாக்கல் செய்த மசோதாவுக்கு கடும் எதிர்வினையாற்றிய காங்கிரஸ் எம்பி கே சி வேணுகோபால், மற்ற மதத்தினரையும் மதிக்க வேண்டும் என்றும், நாட்டு மக்கள் பாடம் புகட்டியதை நினைவில் கொள்ளவும் குஜராத் மாடல் அரசுக்கு அறிவுரை. வக்ஃப் சட்டத்தில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள திருத்தங்கள் சிறுபான்மை முஸ்லிம் சமூகத்தினரின் உரிமைகளை பறிக்கும் வகையில் உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் விமர்சனம். அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள மத சுதந்திரத்தை மறுக்கும் வகையில் உள்ளதாக சாடல். முஸ்லிம்களின் நலனுக்காக முஸ்லிம்களால் அர்ப்பணிக்கப்பட்ட சொத்துக்களை அவர்களிடமிருந்து பறித்து அரசு நிர்வகிக்க நினைப்பது தவறானது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் எதிர்ப்பு. முஸ்லிம் அல்லாதவர்களை வக்ஃப் வாரியத்தை நிர்வகிக்க ஒப்புதல் அளிக்கும் திருத்தம் ஏற்புடையதல்ல. மத சிறுபான்மையினருக்கு அரசியலமைப்பு சட்டம் வழங்கிய உரிமைகளை பறிக்கும் சட்ட திருத்தத்தை ரத்து செய்ய பாஜக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே லாரியில் கடத்தி வரப்பட்ட 13 டன் ரேஷன் அரிசி பறிமுதல். விடிய ஆட்சியில் லாரிகளில் ரேஷன் அரிசியை கடத்தி செல்லும் நபர்களின் பின்புலத்தில் இருக்கும் முக்கிய புள்ளி யார் என மக்கள் கேள்வி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் பெஸ்கி மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் தேங்கிய மழைநீர். இடுப்பளவு தண்ணீரில் தத்தளித்து வந்த மாணவர்களை கண்டு பெற்றோர் அதிர்ச்சி. ஜப்பானில் 7.1 ரிக்டர் அளவு கொண்ட நிலநடுக்கம்.
மியாசாகி நகருக்கு 19 கிலோமீட்டர் தென்கிழக்கில் பூமிக்கடையில் 8.8 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட பலத்த நிலநடுக்கம். புதுச்சேரியில் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 50% இடங்களை பெறாத என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசை எதிர்த்து அதிமுக சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டம். அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டு புதுச்சேரி அரசுக்கு எதிராக கண்டன முழக்கம். சென்னை மாநகரில் அம்மா உணவகத்தில் உணவருந்துவோரின் எண்ணிக்கை 1.5 லட்சமாக உயர்வு. ஏழை மக்களின் அட்சய பாத்திரமாக விளங்கிய அம்மா உணவகத்தில் விற்பனை குறைவாக இருப்பதாக ஏக்கர் கணக்கில் பொய் கூறிய மேயர் பிரியா. சென்னையில் நாளை விடியா அரசை கண்டித்து அரசு கலைக்கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்கள் போராட்டம். நீதிமன்ற தீர்ப்பை மதித்து 2019 இருந்து நிலுவைத் தொகையை வழங்கி 12 மாதங்களுக்கு மாதந்தோறும் 50,000 ரூபாய் சம்பளம் வழங்க கௌரவ விரிவுரையாளர்கள் வலியுறுத்தல். விடியா அரசு கலைக்கல்லூரிகளில் பணியாற்றும் அனைத்து கௌரவ விரிவுரையாளர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தல். பணிக்காலத்தில் இறந்த கௌரவ விரிவுரையாளர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க பொம்மை முதல்வருக்கு கோரிக்கை. தமிழ்நாட்டில் சாலை பணிகளுக்கு நிலம் கையகப்படுத்தி தந்தால் 5,000 கோடி ரூபாய் வழங்க தயார் என மத்திய அமைச்சர் கட்கரி வெற்று விளம்பரம். விக்கிரவாண்டி கும்பகோணம் நெடுஞ்சாலை 800 துறைமுக விரிவாக்கம் உள்ளிட்ட திட்டங்களுக்கு நிதி ஒதுக்காதது ஏன் என குஜராத் மாநில அரசுக்கு மக்கள் கேள்வி. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அருகே அண்ணாமலைச்சேரி அரசினர் உயர்நிலைப் பள்ளியில் போதிய ஆசிரியர்கள் இல்லாத அவலம். வகுப்புகளை புறக்கணித்து அரசு பேருந்துகளை சிறைபிடித்து மாணவர்கள் சாலை மறியல். சென்னை மீனம்பாக்கம் அருகே மாநகர பேருந்து மோதி 6 கார்கள் சேதம். அரசு பேருந்து ஓட்டுநர் தூங்கி வழிந்ததால் கார்கள் சேதமடைந்ததுடன் பெண் மின்பொறியாளர் படுகாயம். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே தனியார் பள்ளி மாணவிக்கு முத்தம் கொடுத்த தனியார் பள்ளி தலைமை ஆசிரியர் மீது பாய்ந்த போக்சோ வழக்கு. விடிய ஆட்சியில் மாணவிகளிடம் ஆசிரியர்கள் அத்துமீறும் சம்பவங்கள் அதிகரித்து வரும் அரசு பள்ளி வகுப்பறைகளில் சிசிடிவி அமைக்க பெற்றோர் கோரிக்கை. சென்னை பல்கலைக்கழகத்தில் 2021 உதவி பதிவாளர்களாக பதவி உயர்வு பெற்ற தலித் அதிகாரிகளின் ஊதிய உயர்வில் பாகுபாடு காட்டிய விடியா அரசு ஊதிய உயர்வு வழங்காத நிலையில் நீதிமன்றம் சென்று சமூக நீதி பேசும் அரசுக்கு பாடம் புகட்டும் வகையில் உத்தரவு பெற்ற தலித் அதிகாரிகள். நாகை மாவட்டம் வேதாரண்யம் மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் நடத்திய தாக்குதலில் மீனவர் ஒருவர் படுகாயம். தமிழக மீனவர்களை இலங்கை இராணுவம் மற்றும் கடற்கொள்ளையர்கள் தொடர்ந்து தாக்கி வரும் நிலையில் வேடிக்கை பார்க்கும் மத்திய மாநில அரசுகள். மதுரையில் விடியா அரசின் புத்தம் புது பேருந்து நடுவழியில் பழுதாகி நின்றதால் பயணிகள் அதிர்ச்சி. தள்ளு 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 என பொதுமக்கள் மற்றும் பயணிகள் அரசு பேருந்தை தள்ளிச் சென்ற அவலம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே 12 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை தந்த முதியவர் போக்சோவில் கைது.
விடியா ஆட்சியில் சிறுமிகள் பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாவதும் முதியவர்கள் போக்சோவில் கைதாவதும் அதிகரிப்பு. வயநாடு நிலச்சரிவில் பெற்றோரை பறிகொடுத்து ஆதரவுற்று நிற்கும் 533 குழந்தைகள். குழந்தைகளை தத்தெடுக்க விண்ணப்பித்து 1900 பேர் காத்திருப்பு. ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றம் இல்லை என ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. 9வது முறையாக 6.5% மாற்றமின்றி தொடரும் ரெப்போ வட்டி விகிதம். சுதந்திர தினத்தன்று விண்ணில் பாய்கிறது எஸ்எஸ்எல்வி T3 விண்கலம். புவியை ஆய்வு செய்யும் சிறிய ரக சேட்டிலைட்டுகளின் முயற்சி வெற்றி பெற்றால் தனியாருக்கு கொடுக்கப்படும் எனவும் அறிவிப்பு. அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி வேட்பாளராக போட்டியிடும் டொனால்டு டிரம்ப்பை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டியவர் கைது. பாகிஸ்தானை சேர்ந்த ஆசிப் ரசாவை கைது செய்து FBI. மல்யுத்தத்திலிருந்து ஓய்வு பெற்ற வினேஷ் போகத்துக்கு நடிகைகள் ஆலியா பட் மற்றும் நயன்தாரா ஆறுதல். உங்கள் துணிச்சலை மறந்துவிட முடியாது, நிமிர்ந்து நடந்து செல்லுங்கள் என பாராட்டு. 4 வெண்கல பதக்கங்களுடன் ஒலிம்பிக் பதக்கப்பட்டியலில் இந்தியா 69வது இடம். 27 தங்கம் உட்பட 94 பதக்கங்களுடன் அமெரிக்க முதலிடத்திலும், 25 தங்கம் உட்பட 65 பதக்கங்களுடன் சீனா 2வது இடத்திலும் உள்ளது. இயக்குனர் சங்கரின் இந்தியன் 2 திரைப்படம் நாளை OTT தளங்களில் வெளியாகும் என அறிவிப்பு. ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்த்த அளவில் வரவேற்பு இல்லாததால் வெளியான சில நாட்களிலேயே OTT யில் ரிலீஸ் என ரசிகர்கள் விமர்சனம்.